குழந்தையின்மைக்கு முழுமையாக தீர்வு தரும் இந்தியாவின் ஏஆர்சி கருத்தரிப்பு மருத்துவமனை கொழும்பு 4 ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ மற்றும் லாங்காஸ்கோபி பரிசோதனைகளுடன் இயங்கி வருகிறது. ஜாலில் மேலும் அதிகரித்துள்ள கொரோனா தொற்று உறுதிப்படுத்திய வைத்தியர் சத்யமூர்த்தி. கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் ஜனாதிபதி விடுத்துள்ள கோரிக்கை. மட்டக்களப்பில் 2362 பேர் தொடர்பில் வெளியான தகவல். ஸ்ரீலங்காவில் தொடரும் ஊரடங்கு, 11,000 தாண்டிய கைது. ராஜித சீனாரத்னவுக்கு கொரோனா வைரஸ், மறுப்பு தெரிவித்துள்ள ராஜித. முஸ்லிம்களை அடக்கம் செய்ய சந்தர்ப்பத்தை வழங்குங்கள், சைபர் முஸ்தபா கோரிக்கை. தொலைபேசி இணைப்புகளை துண்டிக்க வேண்டாம், தொலைத்தொடர்புகள் ஆணைக்குழு கோரிக்கை. வறுமையாகியுள்ள தியத்தலாவை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையம். பிரித்தானிய பிரதமருக்கு தொடரும் கொரோனா வைரஸ் நோய் அறிகுறிகள். பெருகும் கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை, அனுமதி மறுக்கும் அமெரிக்காவின் கப்பல் மருத்துவமனை. ஜாலில் மேலும் 3 கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பலாலி பகுதியில் தற்போது இருக்கின்ற குறித்த அரியாலை மதகுருவோடு கூடியளவு தொடர்புகளை பேணிய மேலும் 10 பேருக்கு பரிசோதனை மாதிரிகள் எடுக்கப்பட்டன. அவற்றுக்கான ஆய்வுக்கூட பரிசோதனை முடிவுகள் தற்போது வெளிவந்துள்ளது. வெளிவந்த முடிவுகளின்படி அவர்களில் 3 தொற்று இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று என இனங்காணப்பட்டுள்ள 3 15 சிறுமி, 36 பெண்மணியுடன் 20 இளைஞனும் உள்ளடங்குவர். மேற்படி 3 ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், மகன், மகள் ஆவர். இவர்கள் அரியாலை முள்ளி வீதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது. ஏற்கனவே ஜாலில் 4 கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதன் மூலம் ஜாலில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே பொதுமக்களை வீட்டிலேயே இருக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளதாவது, இந்த நிமிடம் வரையான நிலவர அறிக்கையின்படி ஊரடங்கு உத்தரவை மீறியதற்காக இதுவரை 11,000 இலங்கையர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த பிரச்சினையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே தீர்வுதான் உள்ளது, முடிந்தவரை வீட்டில் இருப்பதுதான். அது உங்கள் ஜனாதிபதியாக உங்கள் பாதுகாப்பின் பொறுப்பை நான் ஏற்று செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஒரு குடிமகனாக, ஒரு குடிமகளாக உங்கள் கடமையை செய்து தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை தயவு செய்து பின்பற்றுங்கள் என்று கூறியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 2362 பேர் தங்களின் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதாக பிராந்திய சுகாதார பணிப்பாளர் எம் அச்சுதன் நேற்று காலை மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் திருமதி கலாமதி பத்மராஜா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டு சந்தேகத்திற்குரியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இதுவரை 100 தனிமைப்படுத்தப்பட்டு வெளியேறியுள்ளனர். இந்நிலையில் மட்டக்களப்பில் தற்போதும் 2362 பேர் தங்களின் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வெளிநாடுகளில் வேலைகளுக்காக சென்று திரும்பிய 1,011 பேரும், அத்தோடு மட்டக்களப்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வேலைகள் நிமித்தமாகவும் கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் உறவினர் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று வந்தவர்களுமாக 1,351 பேருடன் மொத்தம் 2,362 பேர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 20 முதல் நேற்று முற்பகல் 12 வரையில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 11,607 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 2,878 வாகனங்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளன. காவல்துறை ஊடக பிரிவு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்று மாலை 6 வரையிலான 6 மணித்தியாலங்களில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 588 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 151 வாகனங்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர் ராஜித சீனாரத்ன தனக்கு கொரோனா தொற்று இல்லை என தனது முகப்புத்தகத்தினூடாக தெரிவித்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சரும் களுத்துறை மாவட்ட முன்னாள் எம்பியுமான ராஜித சீனாரத்னவுக்கு கொரோனா வைரஸ் இருப்பதாக தகவல்கள் பகிரப்பட்டு வந்தன. எனினும் அவற்றை முன்னாள் அமைச்சர் ராஜித சீனாரத்ன தனது முகப்புத்தகத்தில் பதிவிட்ட பதிலூடாக நிராகரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
கொரோனா வைரஸ் காரணமாக உயிரிழக்கும் முஸ்லிம்களை இஸ்லாமிய சமய முறைப்படி அடக்கம் செய்ய சந்தர்ப்பத்தை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாக முன்னாள் அமைச்சர் சைபர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் காரணமாக இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதன் மூலம் வைரஸ் பரவும் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியில் உறுதிப்படுத்த முடிந்தால் அரசாங்கம் தற்போது கையாளும் நடைமுறைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உலகம் முழுவதிலும் உள்ள சுமார் 180 நாடுகளில் முஸ்லிம் மக்களுக்காக இந்த சலுகைகளை வழங்கியுள்ளன. இலங்கை அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் இங்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப காரணங்கள் இருக்குமாயின் அதனை ஏற்றுக்கொள்ள தயார். இறந்த முஸ்லிம்களை தகனம் செய்வது என்பது முஸ்லிம் மக்களின் மனதில் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தும் நிலைமையாகும். ஆகையினால் இஸ்லாமிய முறைப்படி இறந்தவர்களை அடக்கம் செய்வது குறித்து விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கையை ஆராய்ந்து பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாக சைபர் முஸ்தபா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றினால் இலங்கையில் உயிரிழந்த முஸ்லிம்கள் இருவர் தகனம் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சேவை கட்டணங்கள் செலுத்தப்படாத கையடக்க தொலைபேசி மற்றும் நிரந்தர தொலைபேசி இணைப்புகளை துண்டிக்காமல் தொடர்ந்தும் இயங்க செய்ய சேவைகளுக்கான நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்புகள் ஒழுங்கமைப்பு ஆணைக்குழு இந்த அறிவுறுத்தலை அனைத்து நிரந்தர தொலைபேசி மற்றும் கையடக்க தொலைபேசி வழங்குநர்களுக்கு விடுத்துள்ளது. இதேவேளை சேவை கட்டணங்களை செலுத்தாதோருக்கு ஏப்ரல் மாதம் இறுதி வரை கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் ஆணைக்குழு தொலைபேசி நிறுவனங்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பலரும் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையிலேயே தொலைத்தொடர்புகள் ஒழுங்கமைப்பு ஆணைக்குழு இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இராணுவத்தினரின் கண்காணிப்பின் கீழ் தியத்தலாவை இராணுவ முகாமில் அமைக்கப்பட்டிருந்த கொரோனா தடுப்புக்கான தனிமைப்படுத்தல் மத்திய நிலையம் வறுமையாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மத்திய நிலையத்தில் தங்கியிருந்த அனைவரும் சொந்த இடங்களுக்கு திரும்பியுள்ளதுடன் இறுதியாக தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகியிருந்த 13 பேரும் நேற்று அவரவர் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இந்த நிலையத்தில் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய 479 பேர் இதுவரை தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். முதன் முதலாக சீனாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட 33 இலங்கை மாணவர்களே இங்கு தனிமைப்படுத்தப்பட்டனர். இதேவேளை இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றினால் 152 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 24 பேர் சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். அத்துடன் 4 உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் இன்னும் கொரோனா வைரஸ் அறிகுறிகளை எதிர்நோக்கி வருவதால் அவர் தன்னை தொடர்ந்தும் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தி கொண்டுள்ளார். சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசோதனைகளின் பின் கொரோனா வைரஸ் தொற்றியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து பிரதமர் ஜான்சன் கடந்த 7 நாட்களாக லவுன் டவுனிங் வீதியில் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டுள்ளார். 7 நாட்கள் கடந்துள்ள நிலையில் ஜான்சனின் உடல் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதுடன் அவர் மற்றவர்களிடமிருந்து ஒதுங்கி தனிமையாக இருந்து வருகின்றார். நேற்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ள பிரதமர் ஜான்சன், நான் குணமடைந்தது போல் உணர்ந்தாலும் 7 நாட்கள் தனிமையில் இருந்தாலும் எனது உடலில் சில நோய் அறிகுறிகள் காணப்படுகின்றன. அவை சிறு நோய் அறிகுறிகள். எனது உடலில் இன்னும் வெப்பம் இருக்கின்றது. இதனால் அரசாங்கத்தின் ஆலோசனை கமைய இந்த நோய் அறிகுறிகள் இருக்கும் வரை நான் தொடர்ந்தும் தனிமையில் இருப்பேன் என கூறியுள்ளார். கொரோனா நோயாளிகளால் அமெரிக்காவின் நியூயார்க் நகர மருத்துவமனைகள் நிரம்பி வழியும் நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் அனுப்பி வைத்த கப்பல் மருத்துவமனை நோயாளிகளை ஏற்க மறுத்து வருகின்றது. இதனால் 1000 படுக்கை வசதி கொண்ட அந்த கப்பல் மருத்துவமனையில் பெரும்பாலான படுக்கைகள் பயன்படுத்தப்படாமலும் அங்குள்ள 1200 மருத்துவ ஊழியர்கள் இந்த ஆபத்தான வேளையிலும் நேரத்தை வீணாக போக்கி வருகின்றனர். நியூயார்க் நகரம் கொரோனா பரவலால் சீரழிந்து வருகின்றது. மொத்தம் 93,053 மக்கள் கொரோனா பாதிப்புக்கு இலக்காகியுள்ளனர். இதுவரை கொரோனாவால் சிகிச்சை பலனின்றி 2,538 பேர் மரணமடைந்துள்ளனர். இங்குள்ள மருத்துவமனைகள் மொத்தம் நிரம்பியுள்ள நிலையில் பலர் மருத்துவரை காண காத்திருக்கும் நிலையில் மரணமடைவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நியூயார்க் நகர கொரோனா நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அமெரிக்க கடற்படை மருத்துவமனை கப்பல்களில் ஒன்றான USNS கம்ஃபர்ட் அனுப்பி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.